அனைவருக்கு வணக்கம் இது நம்ம ஆன்மீக யுகம் சேனல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது நீங்கள் பிறந்த தேதியை வைத்து உங்கள் குண பற்றி பார்க்கலாம் என் கணிதப்படி ஒன்று முதல் ஒன்பது வரையிலான ஒவ்வொரு எண்ணிற்கும் உள்ள பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இந்த எண்களில் பிறந்தவர்கள் எல்லோரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும் பேச்சாற்றலில் வல்லவர்கள் உங்களிடம் பேசி யாராலும் ஜெயிக்க முடியாது உள்ளே ஒன்று வைத்து வெளியில் ஒன்று பேசத் தெரியாதவர்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் மனதில் வைத்து கொள்ள முடியாதவர்கள் இவரை சுற்றிலும் எப்போதும் நண்பர்கள் சூழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் குழந்தைத்தனம் உள்ளவர்கள் எந்த ஒரு செயலையும் உன்னித்து கவனித்து அறியும் ஆற்றல் உள்ளவர்கள் உங்களிடம் அன்பாக பழகுவரிடம் மிகவும் அன்பு அதிகம் வைக்கக்கூடியவர்கள் எப்பவும் அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் சிந்தனைவாதிகள் நல்லது கெட்டது என அறிந்து அதை அடுத்தவருக்கு எடுத்துரைக்கும் குணநலம் உங்களிடம் இருக்கும் விழிப்புணர்வு அதிகம் இருக்கும் மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்ய நினைப்பீர்கள் உங்களுக்கே தெரியாமல் உங்களை பலர் பாராட்டுவார்கள் மனோபலம் கற்பனை திறன் உள்ளவர்கள் எதிர்காலத்தை பற்றி அழகிய கற்பனைகள் நினைத்து கொண்டே இருப்பீர்கள் மென்மையானவர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் இந்த எண்களில் பிறந்தவர்களுக்கு அம்பாளின் அனுகிரகம் கிடைக்க பெற்றவர்கள் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை முறியடித்து முன்னேறுவீர்கள் ஒரு சிலருக்கு முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கும் அன்புக்குரிய நபர்களிடம் மிகவும் அன்பாக பழகக்கூடியவர்கள் நீங்கள் தியானம் யோகாசனம் போன்ற பயிற்சிகளை கற்றுக்கொண்டால் வலுவான மனமும் மன அமைதி கிடைக்கும் விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் எந்த ஒரு வேலையும் யாரையும் நம்பி கொடுக்க விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் முன் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் சன்னிதானம் சென்று அங்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தின் முன் அந்த காரியத்தை நினைத்து பிரார்த்தனை செய்து அந்த காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும் உங்களுக்கு இயற்கையிலே இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் சொல்வாக்கு பலிதம் உண்டு உங்களது திறமைகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்கள் லட்சியங்களை அடைவீர்கள் ஒரு சிலர் மக்களுக்காக உரிமையுடன் போராடக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் ஆலோசித்து செயல்படுவீர்கள் உங்களுக்கு அபார சக்தியும் ஞாபக சக்தியும் உள்ளவர்கள் இரக்க குணம் உள்ளவர்கள் அதனால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் எதையும் முன்கூட்டியே அறியும் நுண்ணறிவும் கற்பனை சக்தியும் உள்ளவர்கள் பழைய ஞாபகங்களை அடிக்கடி நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் சாந்தமும் சகிப்புத்தன்மையும் பெரியோர்களிடம் மரியாதையும் தெய்வ பக்தியும் உள்ளவர்கள் அனைவரிடம் ஜகஜமாக பழகக்கூடியவர்கள் இருந்தாலும் சற்று பயந்த சுபாவம் உள்ளவர்கள் மிகுந்த கலை ரசனை உள்ளவர்கள் சங்கீதம் நடனம் நடிப்புத்துறை இதில் ஒரு சிலருக்கு உள்ளவர்கள் பழைய பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் உள்ளவர்கள் கொடுத்த வாக்கை தவறாமல் நிறைவேற்றுவீர்கள் தன் முயற்சியால் தோல்வி அடைந்தாலும் கொள்கையை விட்டு கொடுக்காமல் விடாமுயற்சி செயல்படுவீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் இந்த தேதிகளில் ஆரம்பித்தால் அது ஜெயம் உண்டாகும் ஒன்று பத்து பத்தொம்பது முப்பத்தி ஒன்று இரண்டு இருபத்தி ஒன்று முப்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பொன்னிறம் அதிர்ஷ்ட கல் முத்து அதிர்ஷ்ட கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை வெங்கடாஜலபதி இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்பது எண்களில் பிறந்தவர்கள் சிறப்பான பரிகாரம் திங்கள்கிழமை துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்து குங்குமம் வாங்கி கொடுக்க வேண்டும் சனிக்கிழமை தோறும் வெங்கடாஜலபதியை தரிசித்து வந்தால் செல்வ வளம் பெருகும் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒம்போது இந்த தேதியில் நடிகர்கள் சர்வாதிகாரிகள் பேச்சாளர்கள் ஓவியர்கள் பாடல் எழுதுபவர்கள் இந்த தேதியில் பிறந்து உள்ளனர் உதாரணத்திற்கு நம் நாட்டின் தந்தை மகாத்மா காந்தி பிறந்துள்ளார் தாமஸ் ஆல்வா எடிசன் காந்தி மகாகவி பாரதியார் காஞ்சி மகாபெரியவா பாடகி கேபி பி சுந்தரம்பால் பிறந்துள்ளனர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்